இப்போ படத்தில் நீங்கள் பார்க்குற இந்த கிளேவை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் இந்த கிளேவை வாங்கி தரும்படி சொல்லி அடம் பிடிச்சிருப்பாங்க. இந்த கிளே ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு ரீமாடலிங் டூல் தான். சின்ன பசங்க இந்த கிளேவை அவங்க இஷ்டப்படி வளைச்சி விளையாடி க்ரியேட்டிவாக பொம்மை செய்கிறதுக்காக தான் இந்த பிளேடோ இருக்குது. இதோட பேர் பிளேடோ அப்படின்னாலும் நம்ம ஆளுங்க இது கிளேன்னு தான் சொல்கிறாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு டாயே கிடையாது. ஆரம்ப காலகட்டங்களில் இதை ஒரு கிளீனிங் சப்ளையாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வரலாறு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நோவா மெக்கேவர் அப்படின்ற ஒரு அமெரிக்கர் கிளீனிங் சப்ளையாக வால்பேப்பர்ஸை சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு விதமான கிளேவை உருவாக்கினார். அதுக்கு வண்ணமெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு கலர், களிமண் கலரில் தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இந்த கிளேவை வச்சு அமெரிக்கர்கள் அவங்க வீட்டு வால்பேப்பர்ஸை சுத்தம் பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்தினாங்க. இந்த கிளேவை கையில் வச்சு வால்பேப்பரில் ஒத்தி ஒத்தி எடுத்தோம் அப்படின்னா அந்த அதில் இருக்கிற அழுக்கையும் படிமானங்களையும் இந்த கிளே ஒட்டி எடுத்துரும். ஏன் அழுக்கு வந்துச்சு, எதனால் இதை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த கண்டுபிடிப்பு வந்தது 1955 வருஷத்தில். அந்த காலகட்டங்களில் அமெரிக்கர்களில் நிறைய பேர் இப்போ இருக்கிற மாதிரி எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸும் பாய்லர்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க. விறகு தான் ஃபயர்வுட்டாக யூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே தீ மூட்டி கதகதப்பாக இருந்துகிட்ருந்தாங்க. வீட்டுக்குள்ளே அந்த ஃபயர் பிளேஸில் தீ மூட்டி கதகதப்பாக இருக்கிற அதே நேரத்தில் கட்டை எரியறதுனால சின்ன சின்னதாக, நமக்கு தெரியும் இல்லையா, சாம்பல் மாதிரியான சில விஷயங்கள் காற்றுல பறந்து போய் அப்படியே வந்து படிமானங்களாக செவத்தில் படிஞ்சிடும். அதனால அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்த வால்பேப்பர் ஃபுல்லாக கருப்பு கருப்பாக இந்த புகை அப்படியே மண்டி கிடக்கும். இதை சுத்தம் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளேடோவை ஆரம்ப காலகட்டங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் இல்லாததுனாலவும் கரண்ட்டை பற்றி அவ்வளோவா எல்லாருக்கும் தெரியாததுனாலவும் இது ஒரு பெரிய பிரபலமான விஷயமா இருந்தது. இது கண்டுபிடிச்ச நோவா மெக்கியூவர் இதை யாருக்கும் போய் வியாபாரம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சால் ஜனங்க கூட்ட கூட்டமாக வந்து இந்த பொருளை வாங்கிட்டு போவாங்க. அவ்வளவு டிமாண்ட் இருந்தது அந்த காலத்தில். நோவா மெக்கியூவர் குட்டால் அப்படின்ற பேரில் தான் இந்த ப்ராடக்டை முதல்ல வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் World War II பிறகு உலகம் மாற ஆரம்பிச்சிது. அந்த வாருக்கு அப்புறம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரிக்கல் ஹீட்டர்ஸ்க்கு மாற ஆரம்பித்தாங்க. அவங்களோட பேசிக் ஃபியூவெல்லாம் நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணாங்க. பழையபடி கட்டையை போட்டு எரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் வாஷபிள் வால்பேப்பர்ஸ்னு ஒரு விஷயம் வந்துச்சு. அதாவது ஈர துணியை வச்சு சோப்பு துணியை தண்ணியை தொட்டு அதை தொடச்சோம் அப்படின்னா அந்த செவறு சுத்தமாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான வாஷபிள் வால்பேப்பர்ஸ் வந்ததுக்கப்புறமா இதுக்கான டிமாண்ட் சுத்தமாக குறைஞ்சிருச்சு. ஸோ குட்டால் ப்ராடக்ட்ஸ் மொத்தமுமே இழுத்து மூடுற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இந்த பெரிய லாஸை விட்டு எப்படி வெளில வருது அப்படின்னு தெரியாமல் நோவா மெக்கியூவர் ரொம்பவே மனசு நொந்து போயிருந்தார். அந்த நேரத்தில் நோவா மெக்கியூவரோட சொந்தக்காரரான ஜோ மெக்கியூவர் அவரோட சிஸ்டர்இன்லாவும் சேர்ந்து தான் இந்த பிளேடோன்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அவங்க சிஸ்டர்இன்லாவோட பேர் கே ஜோலாஃப். கே ஜோலாஃப் அப்படின்ற இந்த லேடி அந்த காலகட்டங்களில் நர்சரி ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு டீச்சர். அந்த டீச்சர் சின்ன பசங்கக்கிட்ட இந்த பிளேடோவை கொடுத்து சின்ன சின்ன பொம்மைங்கள் செஞ்சு விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றத கற்பனை பண்ணி பார்த்துட்டு அதை ஒரு முயற்சியாக செய்யவும் செஞ்சாங்க. என்ன வித்தியாசமோ அப்போ இவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த டோ இருந்ததில்லை. ஆனால் சின்ன பசங்க இதை ஆசையாக வாங்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொம்மைகளை செஞ்சு சந்தோஷமாக இருந்தாங்கன்றது கேக்கு புரிஞ்சுது. ஸோ இந்த ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணாங்க கே. ஜோவையும் நோவாவையும் கன்வின்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்டில் நான் டாக்ஸிக்கான அந்த தன்மையை கொண்டு வந்துட்டு கலர்ஃபுல்லாக இதை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா பிள்ளைங்க கண்டிப்பாக இதை வரவேற்பாங்க, இதை ஒரு மாடலிங் டூலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன பசங்க இதை வச்சு பொம்மை செஞ்சு பழகட்டும் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணாங்க. இதை நோவாவும் ஜோவும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த கலர்ஃபுல்லான பிளேடோ வந்திருக்கு. பிளேடோ அப்படின்ற இந்த பேரையும் கே ஜோலாஃப் தான் முதல்ல சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, 2003 வருஷத்தில் தி டாய் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குங்க. அந்த அசோசியேஷன் உலகத்திலேயே ரொம்ப புகழ்பெற்ற பொம்மைகளை எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி அதை கௌரவிக்கும். கடந்த 100 வருஷங்களாக
புகழ்பெற்று விளங்கின 100 பொம்மைகளையும் பொம்மைக்கு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸையும் அவங்க ஒரு லிஸ்ட் பண்ணாங்க. அந்த லிஸ்ட்டில் 20வது இடத்துல இந்த பிளேடோவ் இருந்தது. அந்த அளவுக்கு கடந்த 100 ஆண்டுகளாக இந்த பிளேடவ் அப்படின்றது குழந்தைங்களுக்கு மத்தியில் ரொம்பவுமே பிரபலமாக இருக்குது. 2003வது வருஷத்தில் இந்த பட்டியலில் பிளேடோவோட பேர் வந்த பிறகு இதோட வளர்ச்சி உலகம் முழுவதும் பரவிடுச்சு. அப்படி தான் இன்றைக்கி நம்ம குழந்தைகளும் இந்த பிளேடோவை ஆசையாக வாங்கி பொம்மை செஞ்சுக்கிட்டு உக்காந்துட்டுருக்காங்க. இது டோட்டலாக நான் டாக்ஸிக் அப்படின்றதுனால குழந்தைங்க இதை தொட்டுட்டு வாயில் வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டும் இருக்குது. 1955வது வருஷத்தில் இந்த கண்டுபிடிப்பு ஆரம்பித்த நிமிஷத்துலேருந்து இது வரைக்கும் 700 மில்லியன் பவுண்டு பிளேடோவை தயார் செஞ்சு உலகம் முழுக்க சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இன்வென்ஷன்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டாக இருக்கிறது கட்டால் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற நோவா மெக்கிவரோட கம்பெனி என்றைக்கோ பேங்க்ரப்டாக ஆகி திவாலாக இருக்க வேண்டிய கம்பெனி. ஆனால் கே ஜோலாஃப் அப்படின்ற ஒரு பெண்மணியினுடைய கிரியேட்டிவிட்டியாலையும் சாதுரியமான புத்தியினாலையும் இன்றைக்கி உலகம் முழுவதும் குழந்தைகள் பாராட்டி அனுபவித்து விளையாடக்கூடிய ஒரு டாய் ப்ராடக்டாக இதை மறு உருவம் கொடுத்து உலகத்துக்கே பரப்பியிருக்காங்க கே. நெக்ஸ்ட் டைம் பிளேடோ உங்கள் பசங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக வாங்கி கொடுங்க, அது அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியும் வளர்க்கும். இந்த பிளேடோவை கையில் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பொம்மைகளை செய்கிறதையும் அழகான வடிவங்களை கொண்டு வர்றதையும் சின்ன குழந்தைகளுடைய மூல வளர்ச்சிக்கு ஆரம்ப காலகட்டங்களில் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. நாளைக்கு மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பபாய்.